வணக்கம். இன்றைக்கி ஹைதராபாடி சிக்கன் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: கரம் மசாலா ஒரு ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன், 2 ஸ்பூன் தனியா, மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். சிக்கன் தேவையான அளவு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் தயிர், 3 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு சூடானோடனே ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். பொன்னிறமாக வதக்கி விடுங்க. பொன்னிறமாக வதங்கினோடனே எடுத்துருங்க. அடுத்து சிக்கனை ஒரு பவுலில் போட்டு அதில் வதக்கி வச்ச வெங்காயம் தயிர் எல்லாத்தையும் போட்டு கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா ஊறணும். தயிரில் சிக்கன் ஊறுனா நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் ஊறட்டும். அடுத்து தனியா, ஜீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. அதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வதக்கின வெங்காயம் வதக்கின எண்ணெயே எடுத்துக்கலாம் இதுக்கு. அதில் வந்து இந்த அரைச்சி வச்ச மிக்ஸை வந்து போட்டு நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போயிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் நம்ம ஊற வச்ச சிக்கன் மசாலாவை தடவி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த காரம்லாம் கொஞ்சம் இறங்கும். தண்ணி இப்போ ஊற்ற வேண்டாம். நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வேகட்டும். காஷ்மீர் மிளகாய்த்தூள், கரம் மசாலாலாம் போட்டுருங்க. காஷ்மீர் மிளகாய்த்தூள் எதுக்குன்னா கலருக்காக தான் போடுறது, அது காரம் இருக்காது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுருங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடைசியாக போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஹீட்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் வதங்கிரும். அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அப்பப்போ. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.